பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தாங்க கெட்சோம். இன்னைக்கு நம்ம பைபிளை பற்றி பார்க்க போகிறோம். பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் பைபிள். இந்த பைபிளில் பழைய ஏற்பாடு 39 புக்ஸு, புதிய ஏற்பாடு 27 புக்ஸ் இருக்கு. இதை ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் நம்மளுடைய பைபிள். இந்த பைபிளில் நான் உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சொல்ல போகிறேன். நீங்கள் பைபிள் எடுத்து நான் தப்பாக சொல்கிறேன் கரெக்டாக சொல்கிறேன்னா பார்க்குறீங்களா? ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவிராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகோமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னப்பாட்டு, ஏசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியல், தானியல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகாரியா, மல்கியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் புதிய ஏற்பாடு சொல்லவா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர், 1 தெசலோனிக்கே, 2 தெசலோனிக்கே, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பீரமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.